Hi everyone, now we are coded syllogism. This is high level sums, new pattern la decay kardukku vibe irukku. And nama Talk and Mock YouTube channel subscribe pannirunga. And in the session ungalku pidichirundhadu appadina ippave marakama like pannunga, unga friends ku share pannunga. And nama Telegram group la iduvara neenga add aagala appadina add aagikonga. 3 groups irukku, one official group, innona discussion group and innona quiz group. And if you are interested, subscribe to N Academy Plus. Top educators, top batches kuduthirukanga. April 21 la irundha neriya new batches start aagudhu. Accelerator batch for SBI clerk, then CET 2021, then target SBI PO, target IBBS PO, foundation batch for all SBI exams, Gurukul batch for IBBS exam. இந்த மாதிரி நிறைய பேட்சஸ் வந்துட்டு ஏப்ரல் 21 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அன் அகாடமி காம்பேட் டெஸ்ட் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஸோ எவ்ரி சண்டே 10 AM நடக்குது. நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணி நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம என் அகாடமியோட சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். 1 மந்த்லேருந்து 2 இயர்ஸ் வரை அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 14th April 23rd April வரை கிராஷ் கோர்ஸ் ஃபார் ஐபிபிஎஸ் பிஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேசர் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் 7th April 23rd April வரை ட்ரையல் மார்க் ஃபார் எஸ்பிஐ கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேசர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் நம்ம நரேசரோட நரேஷ்டன் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் கிடைக்கும். இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் என் அகாடமி, யூ கேன் காண்டாக்ட் நரேஷ்குமார் சார். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் இது தான். வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு, இன் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ் the symbols are used with the following meanings as illustrated below. Study the following information and answer the given questions. In each of the questions, given below statements are followed by some conclusions. You have to take the given statements to be true, even if they seem to be at variance from commonly known facts. Read all the conclusions and then decide which of the given conclusions logically does not follows from the given statements, disregarding commonly known facts அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்பயுமே வந்துட்டு எது ஃபாலோ ஆகும் அப்படின்னா யூஸ்வலாக கேட்பாங்க. பட் வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் தி க்வெஸ்சன். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தோன்னே நம்ம டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு கன்க்ளூஷன் எது ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவோம். பட் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். எது நாட் ஃபாலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா கேட்டாங்க அப்படின்னா மாட்டிப்போம். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம க்வெஸ்சனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கோடிங் டிகோடிங் மாதிரி தான். ஆல் பி இஸ் க்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம் பி க்யூ இஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. நோ பி இஸ் க்யூன்னு சொல்லியிருக்காங்க. தென் சம் பி இஸ் நாட் க்யூ அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க இந்தந்த சிம்பிளுக்கு. இப்போ நம்ம எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பி எங்கே இருக்குது, க்யூ எங்கே இருக்குது அப்படின்றதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே பி தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும் மாறி இருக்குது. ஸோ சம் க்யூ இஸ் பி அப்படின்னா இதுக்கு இன்னொரு மீனிங் என்ன, சம் க்யூ சம் பி இஸ் க்யூ அப்படின்றது மீனிங் கரெக்டாக. சம் க்யூ இஸ் பி அப்படின்னாலும் ஒன்று தான், சம் பி இஸ் க்யூ அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே நம்ம பி க்யூ அப்படின்னே எடுத்துக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு இப்போ நம்ம டயக்ராம் போடலாம். ராட் அட் கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி அட் க்யூ அப்படின்னா என்ன மீனிங், சம் க்யூ இஸ் பி அப்படின்னு மீனிங். ஸோ சம் கேட் இஸ் ராட் அப்படின்னு மீனிங். ஸோ டயக்ராம் போட்டுக்கலாம். சம் கேட் இஸ் ராட் போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கேட் ஆஷ் டாக். P ஆஷ் க்யூனா ஆல் பி இஸ் க்யூ, அப்போ ஆல் கேட் இஸ் டாக். ஸோ ஆல் கேட் இஸ் டாக் போட்டாச்சு. அடுத்து டாக் சி போட்டு ஃபிஷ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங், நோ பி இஸ் க்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நோ டாக் இஸ் ஃபிஷ், நோ டாக் இஸ் ஃபிஷ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிஷ் அட் கோட் அப்படின்னா சம் கோட் இஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் கோட் இஸ் ஃபிஷ் போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கோட் டாலர் ஹென் அப்படின்னா சம் கோட் இஸ் நாட் ஹென், சம் ஆஃப் த கோட் இஸ் நாட் ஹென், பட் சம் ஆஃப் த ஹென் வந்துட்டு கோட்டாக இருக்கலாம். அதை பற்றி அவங்க சொல்லலை.
some of the goat henna இருக்கலாம் அதை பற்றி அவங்க சொல்லலை ஓகே இப்போ கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம் ரேட் அட் டாக் அப்படின்னா என்ன மீனிங் சம் டாக் இஸ் ரேட் அப்படின்னு மீனிங் ஸோ டம் சம் டாக் வந்துட்டு ரேட்டு தானா அப்படின்னு செக் பண்ணுவீங்க ஆமாம் ரேட்டு தான் அப்போ ஏ வந்துட்டு ஃபாலோ ஆகுது அடுத்து கோட் அட் ஃபிஷ் கோட் அட் ஃபிஷ்னா என்ன மீனிங் சம் ஃபிஷ் இஸ் கோட் சம் ஆஃப் த ஃபிஷ் வந்துட்டு கோட்டில் தான் இருக்குது ஸோ அதுவும் கரெக்ட் தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் கேட் சி போட்டு ஃபிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங் நோ கேட் இஸ் ஃபிஷ் நோ கேட் இஸ் ஃபிஷ் இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் தென் ரேட் டாலர் ஃபிஷ் அப்படின்னா சம் ரேட் இஸ் நாட் ஃபிஷ் சம் ஆஃப் த ரேட் வந்துட்டு நாட் ஃபிஷ் ஆமாம் இதுவரை இருக்க ரேட் வந்துட்டு நாட் ஃபிஷ் கேட்டகரியில் வந்துடும் ஸோ இதுவும் கரெக்ட் தான் ஃபிஷ் டாலர் ஹென் அப்படின்னா சம் ஃபிஷ் இஸ் நாட் ஹென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் த ஃபிஷ் வந்துட்டு நாட் ஹென்னா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது ஏன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே ஹென்னாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த டயக்ராமை நம்ம இப்படி கூட போடலாம் இப்படி போட்டாலும் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் ஹென் ஸோ ஆப்ஷன் இ தான் வந்துட்டு தப்பு ஸோ ஆன்சர் வந்துட்டு பார்த்தோன்னா ஆப்ஷன் இ இ தான் Does not follow. Thanks for watching.